பொன்னியின் செல்வன் படத்தில் வரலாற்று உண்மைகள் மறைக்கப்பட்டிருப்பதாக கூறி இயக்குனர் மணிரத்னம் நடிகர் விக்ரம் உள்ளிட்டோருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைந்திருக்கிறார். மகேஸ்வரி, இந்த வக்கீல் நோட்டீஸ்ல என்னென்னலாம் கேட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க, முழு விவரங்களையும் சொல்லுங்க. மனோ, சென்னை கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த செல்வம் என்பவர் அனுப்பியுள்ள நோட்டீஸில் சோழ வம்சத்தில் நாமம் எனக்கூடிய பழக்கம் இல்லாத நிலையில் பொன்னியின் செல்வனுடைய படத்தில் ஆதித்ய கரிகாலன் பாத்திரத்தில் நடித்துள்ள விக்ரம் நெற்றியில் நாமம் இட்டுள்ளது போன்ற காட்சி அமைப்புகள் தவறானது எனவும் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் வரலாற்றை மறைத்துள்ளதாகவும் அவர் தாக்கல் செய்த நோட்டீஸில் குறிப்பிடுகிறார். இதே போல இன்னும் எத்தனை வரலாறுகள் மறைக்கப்பட்டுள்ளது என்பதை படம் பார்த்தால்தான் தாங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்பதால் படத்தை வெளியிடுவதற்கு முன்னால் தங்களிடம் திரையிட்டு காட்ட வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் கோரிக்கை ஒன்றையும் முன்வைக்கிறார். மேலும் தங்களுக்கு திரையிட்டு காட்டாமல் படத்தை வெளியிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொன்னியின் செல்வம் படத்தில் வரலாறு மறைக்கப்பட்டுள்ளதா என்பது தாங்கள் தெரிய வேண்டும் எனவும் வக்கீல் நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சோழ வம்சத்தை வைத்து படம் எடுக்கும் மணிரத்னத்திற்கு தாங்கள் விசுவாசமாக இருக்கக்கூடிய நிலையில் வம்சத்தினுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தால் தாங்கள் விஸ்வரூபம் எடுப்போம் எனவும் அந்த நோட்டீஸில் எச்சரிக்கை ஒன்று விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நோட்டீஸ் ஆனது, அதாவது இந்த வக்கீல் நோட்டீஸ் ஆனது, இயக்குனர் மணிரத்னம் தவிர படத்தினுடைய தயாரிப்பாளர்களான சுபாஸ்கரன் மற்றும் படத்தில் நடித்துள்ள விக்ரம், கார்த்திக் மற்றும் ஜெயந்த் ரவி உள்ளிட்ட முக்கிய நடிகர்களுக்கும் இந்த வக்கீல் நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டுள்ளது. மனோஜ்.